எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் உரையாற்றுகின்றார்கள். இந்த உரையாற்றி முடிந்த பிறகு பெண்கள் இருக்கும் பகுதிக்கு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சிறப்பாக தர்மம் செய்வதை பற்றி, தானம் செய்வதை பற்றி உருக்கமாக ஒரு உரையாற்றுறாங்க. அந்த உரையாற்றின உடனே பெண்கள் தாங்கள் அணிந்திருந்த நகைகளெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. இப்போ எந்த அளவுக்குன்னா, பிலால் அவர்கள் வந்து அந்த ஒரு துணியை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. அப்போ கழுத்தில் அணிந்தது, காதில் அணிந்தது, கைகளில் அணிந்த வளையல் மோதிரம் போன்ற பொருட்கள், எந்த அளவுக்குன்னா விரலில் இருந்த மெட்டிகளை கூட கழட்டி போட்டாங்க அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ ஆண்களுக்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால், ஆண்களை விட கூடுதலாக பெண்கள் இறைவழியில் செலவழித்திருக்கின்றார்கள் என்ற குறிப்பு இதில் வருது தானே. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஆட்டினுடைய ஒரு பகுதி, அதாவது ஆட்டினுடைய கழுத்து பகுதியினுடைய இறைச்சியை காட்டுறாங்க. என்னன்னு கேட்குறாங்க ரசூல்லா. அப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இது மாதிரி ஒரு ஆடு வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னா அதை வெட்டி எல்லாத்துக்கும், ஏழைகளுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, அதுக்கு இலவசமாக நான் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு துண்டை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க ரசூல்லாட்ட. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆயிஷாவே, நீ எதை கொடுத்தியோ அதுதான் நமக்கு வரும், எதை வச்சுக்கிட்டு இருக்கிறியோ நமக்காக என்று எதை வைத்து கொண்டிருக்கின்றாயோ அது நமது அல்ல அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எதை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அது அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்வான், உங்கள் கணக்கிலே வைத்துக்கொள்ளுவான், அது உங்களுக்கு பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத அங்கே வலியுறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தானம் செய்வதை பற்றி, தர்மம் செய்வதை பற்றி வலியுறுத்துகிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள்கிட்ட இயல்பான ஒரு மனநிலை என்னென்னா, நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா கூட நல்ல பொருள் இருந்தால் தானே கொடுக்கணும், வீட்டில் உள்ள நல்ல பொருள் தானே நம்ம வந்து நல்ல உணவு தானே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கும் இல்லையா. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாற்றுகிறார்கள். என்னென்னா, உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை கொடுங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வந்தால் அவரை இல்லை என்று சொல்லி அனுப்பாதீர்கள், ஏதாவது கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிஷாவே, உங்கள் ஒரு பாதி துண்டு பேரித்தம்பழத்தை கொடுத்தாவது நரக நெருப்பிலே இருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் தானம் செய்ய வேண்டும், பெண்களும் தர்மம் செய்ய வேண்டும். இறைவனே இதனை பாராட்டுகின்றான், ஊக்குவிக்கின்றான். எந்த அளவுக்குனா, இறைவேதம் சொல்வதை நீங்களே கேளுங்களேன். المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم ولهم أجر كريم. ஆண்கள் மற்றும் பெண்களிலிருந்து எவர்கள் சதக்கா தான தர்மங்கள் வழங்குபவர்களாய் இருக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் அளித்தார்களோ, அவர்களுக்கு திண்ணமாக பன்மடங்கு அதிகம் வழங்கப்படும், அவர்களுக்கு கண்ணியமான கூலியும் இருக்கிறது. ஆக இறை வேதம் சொல்வதை பார்த்தீர்கள் தானே. இங்கே சுட்டி காட்டுகிறது வேதம் என்னன்னு கேட்டினா, முசத்திக்கின முசத்திக்காத், செலவழிக்கக்கூடிய ஆண்கள் செலவழிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறான் இறைவன். இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, யாரெல்லாம் இறைவழியிலே செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. மாறாக இங்கே இறைவன் என்ன சொல்கிறானா, முசத்திக்கீன், செலவழிக்கக்கூடிய ஆண்கள், முசத்திகாத், செலவழிக்கக்கூடிய பெண்கள், ஆக இவர்களுக்கு என்னிடத்திலே நிறைய கூலி இருக்கிறது. அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், இதை நான் பன்மடங்காக திருப்பி கொடுப்பேன். மூணாவதாக என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு கண்ணியமான பரிசு இருக்கிறது என்பதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, தானம் செய்வது, தர்மம் செய்வது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் கடமை என்பது இங்கே புரிகிறதானே. ஆக தர்மம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்பாலிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.